கதோடுதான் நான் பேசுவேன். ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு த ஷோ கதோடுதான் நான் பேசுவேன். நான் உங்களுடைய ஹோஸ்ட், உளவியல் ஆலோசகர் ராஜராஜேஸ்வரி. இந்த நிகழ்ச்சி என்னன்னு யோசிக்கக்கூடிய புது நேயர்களுக்கு ஒரு சின்ன இன்ட்ரொடக்ஷன். இது உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுக்கும் ஒரு நிகழ்ச்சி. ஸோ உங்களுக்கு குடும்பங்களில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், தனி மனித பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் இப்போ கால் பண்ணலாம். பெப்பர்ஸ் டிவியோட லேண்ட்லைன் நம்பர் 0444906777. நிறைய நேயர்கள் வந்து இந்த நிகழ்ச்சி ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. அண்ட் நிறைய நேயர்கள் வந்து இது டெய்லி ஒளிபரப்பு ஆகிறதுனால இந்த லைவ் நிகழ்ச்சி 11 to 12 முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறமும் நாங்கள் வந்து அப் டு 5 o'clock வரைக்கும் ரெக்கார்டிங் பண்ணுறோம். அது எல்லாத்தையும் டெய்லி 1 to 1:30 PM ஒளிபரப்பு பண்ணுறோம். ஸோ அதனால் நிறைய நேயர்கள் வந்து நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு மற்ற நாட்களில் லேண்ட்லைன் நம்பருக்கு கால் பண்ணுறீங்க. தயவு செஞ்சு இந்த நிகழ்ச்சி வந்து என்னென்னு புரிஞ்சுக்கங்க. மண்டே மட்டும்தான் நாங்கள் பண்ணுறோம், மண்டே மட்டும்தான் ரெக்கார்டிங் பண்ணுறோம். ஸோ அதனால் இந்த நிகழ்ச்சியில் வந்து நீங்கள் மண்டே கான்ட்ரிபியூட் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மண்டே அன்றைக்கி கால் பண்ணுங்கள். திரும்பி ஒரு முறை சொல்கிறேன் நான், 0444906777 நம்பருக்கு. ஸோ மற்ற நாட்களில் நீங்கள் அந்த நிகழ்ச்சி பார்க்கும் பொழுது உங்களுக்கு பேசணும்னு தோணுச்சுன்னா நீங்கள் உங்கள் நம்பரை கொடுத்து மண்டே அன்றைக்கி கனெக்ட் பண்ண முடியுமான்னு சொல்லி கேட்டு நீங்கள் வந்து பதிவு பண்ணிக்கலாம். பட் பெஸ்ட்டு திங் மண்டே அன்னைக்கு கால் பண்ணுறது தான். நான் இன்றைக்கி ஆக்சுவலாக நிறைய நேயர்கள் போன தடவை எனக்கு பேசும்போது பகிர்ந்து கொண்ட விஷயங்கள் என்னென்னா, பெண்களுக்கு ஏற்படக்கூடிய குழப்பங்கள் பொதுவாக, அதாவது இப்போ நம்ம வந்து உலக அளவில் இந்த பெண் விடுதலை, பெண் முன்னேற்றம் இதெல்லாம் உச்சத்தில் இருக்கும். இப்போ நாம் வந்து பெண்கள் வந்து அந்த காலம் மாதிரி வீட்டில் உட்கார முடியாது. இன்றைக்கி காலகட்டத்தில் அதுதான். ஏன்னா இன்றைக்கி வந்து ஆணோ பெண்ணோ எல்லாருமே நம்ம வந்து படிக்க வைக்கிறோம். அண்ட் படித்த உடனே எல்லாருமே வந்து தன் காலில் நிற்கணும் அப்படிங்கிற ஒரு உத்வேகம் வந்து எல்லா குழந்தைகளுக்குமே வந்துடுது. அது நல்லது. ஸோ இன்றைக்கி காலத்தின் அவசியமாகவும் இருக்குது. அது மாதிரி எல்லாருமே வந்து ஒர்க் பண்ணாதான் அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் கிடைக்குது. நம்ம யூஸ்ஃபுல்லாக இந்த உலகத்தை வாழணுன்ற மாதிரி ஒரு ஃபீலிங் வருது. ஏன்னா நிறைய பெண்கள் வந்து நான் சொல்ல கேட்டிருக்கேன், வீட்டில் இருந்தால் அது என்ன தான் எல்லாமே பணம் காசு எல்லாம் கிடைச்சா கூட அவங்களுக்கு ஏதோ ஒரு ஃபீலிங், நான் வாழ்க்கையை ரொம்ப வேஸ்ட் பண்ணுறணும்னு எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்குது மேடம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதற்கு காரணம் என்னென்னா, இன்றைக்கி வந்து உலக அளவில் வந்து எல்லாருமே ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நியதி வந்தாச்சு. மேலும் வந்து இன்றைக்கி பார்த்திங்கன்னா நிறைய சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அட்வான்ஸ்மெண்ட் ஆனதுனால எல்லாத்துக்கும் உபகரணம் வந்தாச்சு. ஸோ இன்றைக்கி வந்து உடல் உழைப்பு வேலைகள்ன்றது வந்து வீட்டில் ரொம்பவே கம்மியாயிடுச்சு. எல்லாத்துக்கும் மெஷின்ஸ் இருக்குது. ஸோ அதனால் என்ன ஆகுதுன்னா எல்லாமே டக்கு டக்குன்னு முடிஞ்சிடுது வேலைகள். அண்ட் குடும்ப நபர்களுடைய வாழ்வியல் கூட இன்றைக்கி எப்படி மாறிடுச்சுன்னா, எல்லாருக்கும் வந்து தனிப்பட்ட நேரம் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக தேவைப்படுது. ஒரு கணவராக இருக்கட்டும், பிள்ளைகளாக இருக்கட்டும், மாமனார் மாமியார் வயதில் மூத்தவர்கள் கூட வந்து இன்றைக்கி அவங்களுக்கு ஒரு ப்ரைவேட் டைம் அப்படிங்கிறத வந்து ரொம்ப வேணும்னு எதிர்பார்க்குறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு இன்றைக்கி வந்து நம்மளை எப்போவுமே பரபரப்பில் பிஸியாக வைக்கக்கூடிய அளவுக்கு இன்றைக்கி பல ஆப்கள் வந்தாச்சு, பல என்டர்டெயின்மெண்ட் வந்தாச்சு. ஸோ எல்லாருக்குமே அதிலெல்லாம் ஒரு நாட்டம் இருக்குது. ஸோ அதனால் வந்து ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் வீட்லேயே இருக்கக்கூடிய பெண்களுக்கு என்னென்னா, நம்ம எதுவுமே பண்ணாமல் நம்மளோட வாழ்க்கையே இளமையே, ஏன்னா இளமை காலத்தில் வந்து நம்ம நிறைய ஆற்றல் இருக்கும். ஸோ அதை வீணாக்குறோமோ அப்படின்ற ஒரு குற்ற உணர்வு இருக்குது. இப்போ ஒரு காலர் லைனில் இருக்காங்க. ஹலோ, ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா. நீங்கள் தொடர்பில் தான் இருக்கீங்க. ஹலோ, 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 அவங்களோட கால் சரியாக கனெக்ட் ஆகலைன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் பெரும்பாலான பெண்களுக்கு என்னன்னாக்கா, நம்ம கண்டிப்பாக வேலைக்கு தான் போய் ஆகணுமா, வீட்டில் இருந்தால் தவறா அப்படிங்கிற மாதிரிலாம் பல சிந்தனைகள் ஏற்படுது. இல்லை, எனக்கு புரிந்த வகையில் நான் என்ன சொல்வேன்னா, உங்களுடைய ஆக்சுவலாக உங்களுடைய இலக்குகள், ஒரு கணவன் மனைவியாக உட்கார்ந்து திருமணத்துக்கு முன்னாடியே நீங்கள் வந்து இதெல்லாம் பேசணும். காதலிக்கும் போதாக இருந்தாலும் சரி, இல்லை அரேஞ்ச் மேரேஞ்சாக இருந்தாலும் சரி, நிறைய விஷயங்கள் வந்து இன்றைக்கி இளைஞர்கள் வந்து பேச தவறிடுறாங்க. ஸோ சினிமாத்தனமான காதல் தான் இன்றைக்கி நம்ம நாட்டில் ரொம்ப ப்ரொமோட் ஆகுது. ரொம்ப அன்ஃபார்ச்சுனேட் விஷயம் நம்ம நாட்டில். ஹலோ, ஹலோ, ஆ சொல்லுங்கள்.
குட் மார்னிங் மா. மேம் எனக்கு நான் ஒரு கிளினிக்ல வந்து ஒரு ஹாஸ்பிட்டலில் நான் ஒர்க் பண்ணேன் மேம். சரி. ஒர்க் பண்ண இடம் 9 இயர்ஸ் கிட்ட நான் அந்த ஹாஸ்பிட்டலில் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். சரி. ஒர்க் பண்ண இடத்துல எங்கள் சார் வந்து நல்லாவே பார்த்துக்கிட்டாங்க. நான் வந்து ஊர்லேருந்து மதுரை எனக்கு வந்த ஊர். இங்கே வந்தப்போ வந்து எனக்கு எங்கள் வீட்டில் அவங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு, நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். அப்போ எங்கள் சார் வந்து எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் எல்லாம் பண்ணாங்க. அவங்க ஒய்ஃப்மே எனக்காக ப்ரே பண்ணுறேன் அந்த மாதிரிலாம் சொல்லி நல்லாவே என்னை பார்த்துக்கிட்டாங்க. ஒரு நிறைய ஜூனியர் டாக்டர்ஸ்லாம் நிறைய வந்துட்டு போவாங்க, டாக்டர்ஸ் கிட்ட வந்திருக்காங்க. ஆனா இப்போ வந்து ஒரு டாக்டர் பொண்ணு வந்து ஒர்க் பண்றாங்க. எனக்கு வந்து அந்த பொண்ணு வந்து ஏதோ தப்பா இருக்கிற மாதிரி தோணுது. எங்க டாக்டரோட வைஃப்லாம் நான் 9 இயர்ஸ் ஒர்க் பண்ணனால எங்கிட்ட கொஞ்சம் க்ளோஸா நல்லா பேசுவாங்க. அப்போ வந்து என் மேல அவங்களுக்கு அந்த அளவுக்கு ரொம்ப ட்ரஸ்ட் உண்டுன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதை நம்பி விட்டுட்டு போலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ட்ரஸ்ட் உண்டுன்னு சொல்லிட்டு என்ன சொல்லியிருக்காங்களாம். இப்ப இந்த மாதிரி உள்ள தப்புன்னு என்ன வந்து என்னால நான் ஒர்க் பண்ணதுனால என்னால அவங்க கிட்ட எதுவும் கேட்டுக்கவும் முடியல, என்னால அவங்க வீட்டுல சொல்லிக்கவும் முடியல, என்னால அந்த இடத்துல ஒர்க் பண்ண முடியாம நான் வந்து வந்துட்டேன், நான் வரல வேலைக்கு நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டு அவங்க இடத்துல நான் வெளியில வந்துட்டேன். வெளியில வந்துட்டு நான் அதுக்கப்புறம் எங்க அம்மா எல்லாமே இங்க வந்தாங்கன்னா டாக்டர் அப்ப பாக்க வச்சா சரிமா நான் பாத்துக்கிறேமா தனி அங்க இருக்கிறதுனால பாத்துக்கிறேமா அப்படின்லாம் சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. அப்போ எங்க அம்மா வந்து கொஞ்சம் ஏன் வேலைக்கு போறேன்ற மாதிரி என்ன ரொம்ப கேட்டுட்டு இருந்தாங்க. நான் எதுவும் சொல்லல, நான் வேற இடத்துல வேலைக்கு ட்ரை பண்ண ஆரம்பிச்சேன். நான் இவ்வளவு நாள் வேலைக்கு போகாம நான் வேற இடத்துல ட்ரை பண்ண எங்க வீட்டுல அவங்க கேட்கும் நான் எதுவுமே கொஞ்சம் சொல்லல. எங்க என்னோட ஹஸ்பண்ட் கிட்ட எல்லாம் சொல்றதுன்னு சொல்லிட்டு நான் சொல்லல. சொல்லாததுனால அவங்க எங்க ஹஸ்பண்டே அங்க போய் கேட்டிருக்காங்க. அவங்க கிட்ட இல்ல இவங்க ஒர்க் பண்றதுனால அவங்களுக்கு நீ பெயின் இருக்குன்னு சொல்லிருக்காங்க, அதனால நான் தான் அவங்களுக்கு லீவ் கொடுத்துருக்கேன் அப்படின்ற மாதிரி எங்க டாக்டர் சொல்லி அனுப்பிட்டாங்க. நீ பெயின்னா அந்த மாதிரி சொல்லி அனுப்பிட்டாங்க. என்கிட்ட வந்து இந்த மாதிரி ஆமா எனக்கு கால் வலி ஆனால அப்போ அவங்களும் கேட்டிருக்காங்க நீங்க அப்ப அவங்க ட்ரை பண்றாங்க அப்படின்னு எங்க என்னோட ஹஸ்பண்ட் அவங்க கிட்ட கேட்டிருக்காங்க. ஏதோ ப்ராப்ளம்னா சொல்லுங்க, அவங்க கிட்ட கேட்டாலும் எனக்கு சொல்ல மாட்டேன்றாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இவங்களும் இல்ல அப்பெல்லாம் ஒண்ணு இல்லைன்ற மாதிரி எங்க டாக்டர் பேசி அனுப்பிட்டாங்க. எங்க வீட்டுல எனக்கு அவ்வளவு பிரச்சனை என்னன்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யாரையும் ஒரு பொண்ணோட நம்ம தப்பா வெளியில சொல்லக்கூடாது, நமக்கும் ஒரு பொண்ணு இருக்குதுன்றதுனால நானும் எதுவுமே யாருக்கிட்டயுமே எதுவுமே நான் சொல்லிக்கல. எனக்கு சில நேரத்துல ரொம்ப அது கஷ்டமா இருக்குது. நான் என்னால வேற இடத்துக்கு வேலைக்கும் இவங்க விடல. எங்க சார் இதுமா நான் உங்களை கூப்பிடுறேன், நான் வேற ஒரு பொண்ணு வேற ஒருத்தவங்களையும் நான் அசிஸ்டன்ட் டாக்டர் நான் போட்டு உங்களை கூப்பிடுறேன் இந்த மாதிரி என்ன சொல்றாங்க. என்ன வேற இடத்துக்கு வேலைக்கும் இவங்க போக முடியல. அதாவது இப்ப நம்மளுடைய நெருங்கிய நட்பு அப்படின்னா மட்டும்தான் நாம வந்து நம்மளுக்கு சாய்ஸ் இருக்கு. ஏன்னா நட்புன்ற வரும்போது நம்மளுடைய மாரல்ஸ் நம்மளோட வேல்யூஸ் வந்து மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா உன் நண்பனை சொல் நீ யார் என்று கூறுகிறேன்னு ஒரு பழமொழி இருக்கு. ஸோ ஆனால் இப்போ அது கூட வந்து சில பேர் ஆர்குமெண்ட்ஸ் பண்ணுறாங்க, என் ஃப்ரெண்டோட சாய்ஸாக அவங்க அப்படி இருந்தாங்கன்னா அதுக்கு நான் அப்படி இருக்கணும்னு இல்லை அப்படின்னுலாம் சில பேர் சாய்ஸ் ஆர்கியூ பண்ணுறாங்க. அதாவது நான் யாராக இருக்கணுங்கிறதுல மட்டும்தான் நான் வந்து தெளிவாக இருக்கணும், நான் வந்து உறுதியாக இருக்கணுமே தவிர நம்மை சுற்றி இருக்கிறவங்க வந்து அவங்கவுங்களுக்கு வாழ்க்கையில் வந்து என்ன நெறிகளை ஃபாலோ பண்ணணும் என்ன விதிகளை ஃபாலோ பண்ணணுங்கிறது அவங்களோட பர்சனல் சாய்ஸ். இப்போ உங்க டாக்டருக்கு வந்து அவர் அறியாம அவரு மனைவிக்கு பிட்ரேயல் பண்ணணுங்கிறது வந்து அவருடைய பண்புகளாக இருக்கும், அதனாலதான் அவர் செய்யறாரு. இப்போ இப்போ இந்த பொண்ணு இல்லைன்னா இன்னொரு பொண்ணு இருக்கும், அவருக்கு அந்த குணம் இருக்கும், ஏதோ ஒரு காரணத்துக்காக அவருக்கு இன்னொரு பெண்ணுடைய தொடர்பு தேவையா இருக்கு. ஓகே. ஸோ அதே மாதிரி அந்த பெண்ணுக்கு வந்து ஏதோ அவங்களுக்கு எக்ஸ்ப்ளரேஷன் வேண்டியிருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து அவங்கவுங்களோட பர்சனல் சாய்ஸ். ஸோ இதை வந்து நம்ம கண்டுக்கவே கூடாது, இதெல்லாம் வந்து ரொம்ப இன்டர்ஃபியர் பண்ணக்கூடாது, அட்வைஸ் பண்ணக்கூடாது. நம்ம ரொம்ப வாயை ரொம்ப டைட்டாக மூடிட்டுருக்கணும், அது ரொம்ப இயலாத காரியம். ஆனால் என்னோட அனுபவத்தில் வேலைக்கு கூப்பிடுறதுனால திருப்பி அங்கே போய் நான் எப்படி என்னால் ஒர்க் பண்ண வாயை மூடிட்டு இருக்கணும். நீங்கள் பாட்டுக்கு உங்கள் வேலை உண்டு, நீங்கள் உண்டு, நீங்கள் விசுவாசமாக இருக்கீங்க, அது ஒரு நல்ல விஷயம்.
அதை அப்படியே கீப் அப் பண்ணுங்க. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலைகளை நீங்க கரெக்டா பண்ணுங்க. உங்களுக்கு துரோகம் பண்ணக்கூடாது அப்படின்னு உங்களோட பண்பு இருக்குன்னா அது ரொம்ப பாராட்டத்தக்க விஷயம், அதை அப்படியே மெயின்டைன் பண்ணுங்க. பட் நீங்க வந்து ஒரு விஷயம் நடக்குதுன்னா அதை உடனே போய் அவங்க மனைவி கிட்ட சொல்லலைன்னா நீங்க அவங்களுக்கு துரோகம் பண்றீங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க பாருங்க, அது தவறு. அது உங்க வேலை கிடையாது, அது வந்து துரோகம் கிடையாது. இப்ப நீங்க வந்து இல்ல இல்ல அது அது உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலை கிடையாது. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலை வந்து அந்த அலுவலகத்துல நிர்வாகத்துல நீங்க எந்த துரோகமும் பண்ணக்கூடாது, அவ்வளவுதான். நீங்க அங்க ஒரு பணியாள், ஓகே. மற்றபடி அவங்க குடும்ப இதுல வந்து மனைவி என்ன பண்றாங்க கணவன் என்ன பண்றாங்கன்றதுனா போலீஸ் வேலை பண்றதுக்கு உங்களுக்கு அவங்க உங்களை அப்பாயிண்ட் பண்ணல. சோ அந்த வேலை உங்களுக்கு கிடையாது, அதுல அவங்கவுங்க பர்சனல் சாய்ஸ். அது யார் யார துரோகம் பண்ணிட்டாலும் அதுக்கு நீங்க பொறுப்பு கிடையாது. அதனால நீங்க அதை வந்து டிஸ்டிங்ஷன் பண்ணிக்கணும். பட் அலுவலகத்துல பொறுத்த வரைக்கும் யாராவது ஏதாவது தவறு பண்றாங்க, உங்க உங்க எஜமானருக்கு யாராவது துரோகம் பண்றாங்க அப்படின்னா அதை கண்டிப்பாக நீங்க வந்து எவிடன்ஸோட கிரியேட் பண்ணி சொல்லலாம், ஓகே. அலுவலக வேலையை பொறுத்த வரைக்கும் தான் உங்களுக்கு டியூட்டிஸ். ஸோ மற்றபடி வந்து கணவன் என்ன செஞ்சாலும் அதை மனைவி கிட்ட சொல்லணும்னு கிடையாது, மனைவி என்ன செஞ்சாலும் கணவன் கிட்ட சொல்லணும்னு கிடையாது. அதை பத்திலாம் கண்டு காணாம போயிடணும், அதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டும் காமிச்சுக்க கூடாது, ஓகே. ஸோ அதனால நீங்க வந்து திருப்பி நீங்க மனதை தெளிவாக்கிக்கிட்டு போய் சேர்ந்துக்கிறது நல்லது. ஏன்னா ஒரு நல்ல பெண்களுக்கு வந்து ஒரு நல்ல பாதுகாப்போட ஒரு நல்ல மன நிறைவோட ஒரு ஒர்க் பிளேஸ் கிடைக்கிறதுங்கிறது பெரிய விஷயம், அதை கெடுத்துக்க வேணாம். ஓகே, நன்றி, நன்றி. ஸோ நமக்கு வந்து பெண்களுக்கு வந்து வேலைக்கு செல்லும் பொழுது ஃபஸ்ட்டு திருமணத்துக்கு முன்னாடி அதெல்லாம் பேசிக்கணும். வேலைக்கு செல்வதாக இருந்தால் நம்ம குழந்தைக்கு வந்து எப்படி நம்ம வளர்க்க போகிறோம், க்ரீச்சில் விட போகிறோமா இல்லை சப்போர்ட் சிஸ்டம் இருக்கா, க்ரீச்சில் விடும் பொழுது அந்த பிக்கப் அண்ட் ட்ராப் அதெல்லாம் வந்து பர்சனலாக யார் எப்படி பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து தெளிவாக இருக்கும் பொழுது பிள்ளை வளர்ப்பு அப்படிங்கிறது வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ ஒரு குற்ற உணர்வு இல்லாமல் பெண்கள் வந்து பிள்ளை பெற்று வளர்க்க முடியும். அதே நேரத்தில் அந்த பிள்ளைகளுடன் வந்து அந்த இணைப்புங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்னைக்கு வந்து ஒரு ஆணும் பெண்ணும் வந்து குடும்பத்தில் பொறுப்புகள் போன உடனே அவங்க பணம் சம்பாதிப்பதில் கெரியர் டெவலப்மெண்ட் சாதிக்கிறது அதில் வந்து ரொம்ப கவனம் செலுத்துகிறாங்க. அடுத்தது அந்த குழந்தைகளுக்கு எல்லா பொருட்களும் வாங்கி கொடுக்கணும், அவங்களுக்கு வந்து எதுலேயுமே ஒரு டிஸாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கக்கூடாது, எங்கேயுமே அவங்க அவமானப்பட்டக்கூடாது பொருள் இல்லாமல் அப்படிங்கிறதுல ரொம்ப குறிக்கோளாக இருக்காங்க. இப்போ இன்னொரு காலர் லைனில் இருக்காங்க. ஹலோ, ஹலோ, ஆ சொல்லுங்கம்மா. மேடம், என் பேர் உமாதேவி. ம், சொல்லுங்க உமா. எனக்கு கல்யாணம் ஆகி 8 வருஷம் ஆகுது. ம், சரி. எனக்கு 8 வருஷம் ஆகுது, ஆனா நான் ஒரு கல்யாணம் ஆகி 1.5 வருஷத்துல எங்களுக்குள்ள சண்டை. அதாவது என்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னா, அவங்களுக்கு வந்து சந்தேகம், நான் வந்து அவங்கள விட எனக்கும் அவங்களுக்கு ஏஜ் டிஃபரண்ட் ஒரு 10 வருஷம். நான் வந்து அவங்களை விட கொஞ்சம் பெட்டரா இருப்பேன், கொஞ்சம் கலரா இருப்பேன், அதுவே அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஒரு இதா இருக்கும், சந்தேகம். இந்த மாதிரி யார் கூடயும் பேச விட மாட்டாங்க, பக்கத்துல கூட போக விட மாட்டாங்க, பக்கத்து வீட்டுல யாரு கூடயும் சேர விட மாட்டாங்க. அதை பெருசா எடுத்துக்கிட மாட்டேன், இவங்க நம்ம வந்து என் மேல வச்சிருக்க பாசம்தான், அதனாலதான் நம்ம பொத்தி பொத்தி என்ன என்ன சொல்லுவாங்கன்னா, நீ சின்ன பொண்ணு, உனக்கு வயசு கம்மி, எனக்கு 18 வயசுல மேரேஜ் ஆயிடுச்சு, உனக்கு வந்து வயசு கம்மி, உனக்கு வந்து விவரம் தெரியாது, இந்த உலகத்துல பசங்க எல்லாம் வந்து 10th படிக்கும் போதே எப்படி இருப்பாங்கன்னு எனக்கு தெரியும், நான் அதெல்லாம் கடந்துதான் நான் வந்திருக்கேன், யாருக்கிட்டையும் பேசாத அப்படின்னு சொல்லுவாங்க. நானும் அத சரி சரி, அவங்க நான் எனக்கு பாக்க நல்லதா தெரியும் விட்டுருவேன். ஆனா ஒரு 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 டைம் என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு 2 வருஷத்துல ஒரு போன் கால் வந்துச்சு. நான் என்ன செய்வேன்னா, எனக்கு இவங்க போன் பண்ணா கூட நான் அட்டன் பண்ண மாட்டேன், அதை வந்து இவங்க போன் பண்ணாலே அது பாட்டு போன் அடிச்சிட்டு இருக்கும், நான் வந்து என் பையன் தூங்கும் போது நானும் அவங்க கூட தூங்குவேன், இந்த மாதிரிதான் செஞ்சிட்டு இருப்பேன். ஒரு கொஞ்ச நாள் கழிச்சு எனக்கு ஒரு ராங் நம்பர் வந்துச்சு. ஆனா அதை நான் வந்து சொல்லாததுக்கு காரணம் என்னன்னா, இதுக்கு முன்னாடி ஒரு ஒரு தடவை பஸ்ல வரும்போது என்னோட நம்பர் என்னோட பேக்ல ஹேண்ட் பேக்ல நம்பர் போட்டாங்க, ஆனா அது எனக்கு தெரியல. நான் வீட்டுல வந்து
ஃபால்ட் அப்பா இதெல்லாம் எடுத்து வைக்கும்போது அந்த நம்பர் இருந்துச்சு. அப்போ நான் என் மேல தப்பு இருந்துன்னா நான் சத்தியமா என் ஹஸ்பண்ட காட்டிக்க மாட்டேன். நான் உடனே அவங்ககிட்ட சொன்னேன், அம்மா இந்த மாதிரி இந்த நம்பர் முருகன் சொல்லி அந்த ஊர் பேர் போட்டிருந்துச்சு. உடனே நான் பஸ்ல வரும்போது அவங்க எழுதின நம்பர் தான் அந்த பையனாதான் இருக்கும்னு நினைக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். உடனே அவங்க திட்டிப்பாங்க பொழுக்க, அந்த பையனுக்கு போன் பண்ணி திட்டிட்டு இது பண்ணிட்டு. அப்போ என்கிட்ட வந்து என்ன சொன்னாங்கன்னா, இப்ப என் மேல தப்பு இருந்ததுன்னா நான் ஏன் அவங்ககிட்ட சொல்ல போறேன், நான் பாத்து பள்ள கட்டுறேன், நான் பேசுறேன்னா நானே பேசிருப்பேனே. இதை விட்டுட்டு இவங்க என்ன நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, நீ ஒரு பொண்ணு பாக்காம அவன் வந்து பாக்க மாட்டான், எந்த பையனும் வந்து நம்பர் எழுதி போட மாட்டான்னு சொல்ல. எனக்கு அப்பவுமே அவங்க மேல வந்து ஒரு ஒரு சின்ன இது வந்துருச்சு, லைட்டா விரிசல் எங்களுக்குள்ள அப்பவுமே ஸ்டார்டிங் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் வந்து அவங்களை கொஞ்சம் கொஞ்சம் நோட் பண்ண ஆரம்பிச்சேன், இது அன்பா இல்ல நம்மள சந்தேகப்படுறாங்களா அப்படிங்கிற மாதிரி. எனக்கு அதுக்கப்புறம் இந்த மாதிரி இந்த ஒரு போன் நம்பர் வரும்போது நான் இவங்க கிட்ட எப்படி சொல்ல அப்படின்னு எனக்கு தெரியல. ஏன்னா இது வந்து பக்கத்துல ஒரு பையன் பண்றாப்ல, ஆனா எனக்கு வந்து நீங்க இந்த கலர் நைட்டி போட்டிருக்கீங்க, இந்த ட்ரெஸ் போட்டிருக்கீங்க, நீங்க உங்க பையன் அப்படி வச்சிட்டு இருக்கீங்க, நீங்க வெளியே நிக்கீங்க அப்படி இப்படின்னு சொல்லும் போது, இது யாரும் நமக்கு தெரிஞ்சவங்க நமக்கு கால் பண்றாங்க, ஆனா எனக்கு யாருன்னு தெரியல. பட் உடனே சரி இதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அதுக்கப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். ஒரு நாள் எங்க வீட்டுக்காரங்க வரும்போது சாப்பிட்டுட்டு அவங்க போயிடுறாங்க. போன பிறகு எங்க காமௌண்ட் வீடு, நான் வெளியே வந்து அந்த பையன் என்ன சொல்றான்னா, நான் இப்ப உங்க வீட்டுக்கிட்ட தான் வர்றேன், என்னை யாருன்னு பாக்கணும்னா நீங்க வந்து பாருங்கன்னு சொல்லையும், நான் யாருன்னு தெரிஞ்சுக்கிறதான் நான் வெளியே போனேன். அப்ப போன் பண்ண அந்த பையன் வந்து அந்த சைடு கிராஸ் பண்ணி போயிட்டான்னு, பட் யாருன்னு தெரியல. நான் நிக்கும் போது இவங்களுக்கு தெரிஞ்சவங்க எங்க ஹஸ்பண்ட சொல்றாங்க, இந்த மாதிரி அண்ணா நீங்க வீட்டுக்கு போகலையா, அண்ணி வந்து வெளியே நின்று இன்னும் போன் பேசுறாங்க அப்படின்னு. அந்த ஒரு இதுக்காண்டி வீட்டுக்கு வேகமா வந்தாங்க. நான் அப்ப வந்து இந்த இந்த நம்பருக்கு போன் பண்ணும் போது அந்த அந்த பையன்கிட்ட இதுதான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், யார் நீ, எனக்கு ஏன் போன் பண்ணிக்கிட்டு இருக்க, எனக்கு என் ஹஸ்பண்ட் பத்தி உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லும் போது அந்த பையன் சொல்றான், எங்க என் ஹஸ்பண்ட் வந்து ஏற்கனவே ரெண்டு ஒரு ஒரு கொலைகேஸ்ல வந்து அவங்க இதா இருந்திருக்காங்க, அவங்க வந்து ஜாதி பார்த்து இது பண்ணிருக்காங்க அப்படிங்கறது எனக்கு அப்பந்தான் தெரியும். உடனே அந்த பையன் அதையும் கரெக்டா சொல்றான், இந்த மாதிரி நடந்துச்சு, நீங்க என்ன சொன்னீங்கன்னா என்னையும் ஏதாச்சும் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லையும், யார் நீ எப்படின்னா உண்மையை சொல்லு, நான் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டேன். அப்ப அந்த பையன் சொல்லிட்டான், அவங்க எதிர்த்த வீட்டுல உள்ள பையன் தான் அப்படின்னு சொல்லையும் நான் விட்டுட்டேன், வாங்கிட்டு நான் இப்போ இதுல இன்னொரு என்ன மேட்டர்னா, எனக்கு வந்து இந்த ஒன் வீக் நான் இவங்க கிட்ட நான் பேசும்போது வீட்டுக்காரங்க எனக்கு பிஸின் வந்தால், என்கிட்ட இருந்தது இந்த டச் போன் எல்லாம் கிடையாது, இந்த பட்டன் போன், அதனால எனக்கு பிஸின் வந்துச்சுன்னா உடனே எங்க அம்மாவுக்கு, என்னோட அண்ணன், என் தம்பி, எங்க அக்கா, எங்க மாமா, எங்க ஃபேமிலி சர்க்கிள் எல்லாத்துக்கும் போன் பண்ணி இவ யார் கூட பேசியிருக்கா அப்படிங்கறதெல்லாம் நோட் பண்ணிருக்காங்க. எனக்கு ஒரு நாள் எங்க அக்கா போன் பண்ணி, நீ இத்தனை மணிக்கு யார்கிட்ட பேசிட்டு இருந்த, உங்க வீட்டுக்காரங்க எனக்கு போன் பண்ணாங்க, நீ ஏன் கூட பேசுனன்னு சொல்லி, நீ என்கிட்ட மிந்தானத்து தானே பேசுன, நேத்து என் கூட பேசலையே அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் தான் எனக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சம் தெரிய ஆரம்பிச்சது, ஓஹோ இவங்களுக்கு வந்து நிறைய சந்தேகத்து இருக்கு, நம்ம இப்ப எப்படி சொல்ல அப்படின்ட்டு. நான் இந்த இந்த போன் வருது யாருமே தெரியாத போது நான் எப்படி நான் சொல்ல முடியும் அப்படிங்கறதால நானும் அதை கேர்லெஸ்ஸா விட்டுட்டேன். என் மேல தப்பு இல்ல, நம்ம ஒண்ணு நான் யாருக்கும் கம்பெனி கொடுத்தாதான் நான் பயப்படணும் அப்படிங்கறது என்னோட தாட் நான் அதனால விட்டுட்டேன். இப்ப எனக்கு அந்த அந்த நான் பேசிக்கிட்டு இருக்கும்போது வரும்போது என்னாச்சுன்னா, போனை புடுங்கினாங்க. போனை புடுங்கிட்டு, ஏன் உனக்கு ஒன் வீக்கா நீ இப்ப நானும் பாக்குறேன், நான் போன் பண்ணாலே எடுக்காத, நீ இப்ப எல்லாம் உனக்கு பிஸின் வருது அப்படின்னு சொன்னாங்க. நான் உடனே இல்லையே எங்க வீட்டுல யார்ட்டாச்சும் பேசியிருப்பேன், இல்ல எனக்கு ஒரு ராங் நம்பர் வந்துச்சு அப்படின்னா நான் சொன்னேன். அதுக்கு சொன்னாங்க, நீ இப்பதான் நீ சொல்ற, இதுக்கு முன்னாடி என்கிட்ட சொல்லவே இல்லை அப்படின்னாங்க. நீங்க என்ன பார்த்தா நம்புற மாதிரி தெரியல, அதனால நான் சொல்லல, எனக்கு இப்பேற்பட்ட போன் வேணாம் அப்படின்னு அவங்க போன் வாங்கின போனை என்கிட்ட தந்தாங்க. நான் உடனே இந்த போனாலதான் பிரச்சனைன்னு சொல்லிட்டு போனை உடைச்சிட்டு சொல்லுங்க. ஹலோ ஹலோ அவங்களோட லைன் கட் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன், திருப்பி முயற்சி பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஏதோ சம் டெக்னிக்கல் ப்ராப்ளம். ஸோ சந்தேக நோய் அப்படிங்கிறது வந்து பொதுவாக வந்து இது வந்து ரொம்ப ஒரு
சிக்கலான ஒரு விஷயம். முன்னாடி கூட ஒரு எபிசோடில் ஒரு அம்மா பேசினாங்க, என் கணவர் வந்து என் மேலே ரொம்ப சந்தேகப்படுறாரு, வெளியிலேயே போட மாட்டேங்கிறாரு, ஆனால் ஒரு ஃபோன் வாங்கி கொடுத்துட்டு நீ வீட்டுக்குள்ளே சந்தோஷமாக இருன்னு சொல்கிறாரு அப்படின்னாங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல அது கவனிக்கப்படணும். ரொம்ப சந்தேகப்படுறவங்க வந்து அப்போ ஃபோனை மட்டும் எதுக்கு வாங்கி கொடுக்குறாங்க? ஓகே, ஃபோனில் வந்து நீ வந்து எங்கே வேணால் நீ வந்து பேசிக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ ஃபோனை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கண்காணிக்க விரும்புகிறாங்களா, இல்லை வந்து உண்மையிலேயே அவங்க வந்து கண்ட்ரோல் மட்டும்தான் பண்ணணும்னு நினைக்கிறாங்களா? அதாவது சில பேருக்கு வந்து ஒரு பயம் இருக்கும், சில பேரோட நடத்தையினால் கூட அது வந்து ஒரு பயம் வந்து உருவாகப்படும். அதாவது இதை நான் குற்றப்படுத்தலை, இப்போ ஒரு ஆணோ பெண்ணோ கொஞ்சம் தன்னுடைய பேரை விட அழகாக இருக்காங்கன்னு வைங்க, அழகு மட்டும் இல்லை சில பேர் வந்து கொஞ்சம் கவர்ச்சியாக இருப்பாங்க, துருத்துருன்னு இருப்பாங்க, இல்லை அவங்களோட நடைமுறை பாவனை வந்து ஒரு ஹோட்டலுக்கு போகிறாங்கன்னா டக்குன்னு எல்லாருமே அவங்கள கவனிக்கிற மாதிரி அவங்களுடைய சைகைகள் இருக்கும். இப்போ டேபிள் எடுத்து உட்கார்றாங்கன்னா அப்போ அந்த சர்வ் பண்ணுறவர் வந்து ரெண்டு பேரில் யார்கிட்ட அதிகம் இன்ட்ராக்ட் பண்ணுறாருன்னா அந்த ஒரு மாதிரி ஒரு அட்ராக்ஷன். ஸோ இந்த மாதிரி எங்கே போனாலும் அவங்க வந்து ஒரு கவனத்தை ஈர்க்கிறாங்க, தே ஸ்டீல் த ஷோ அப்படிங்கிற பொழுது கூட இருக்கிற நபருக்கு ஏற்கனவே ஒரு தாழ்வு மனப்பான்மை இருந்தால் அப்போ அவங்களுக்கு என்ன ஆகிடும், இவங்களை கண்ட்ரோல் பண்ணணும்னு ஆகிடும். ஏன்னா அவங்களுக்கு ஒரு பயம் வந்துடும், இவங்க இப்படி இருக்காங்களே யாராவது வந்து இவங்களை ஏமாற்றிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது, இவங்க ரொம்ப வெள்ளையந்தியாக இருக்காங்க, யாராவது இந்த உலகம் ரொம்ப கெட்ட உலகம் அப்படின்னு பொதுவாக ஆண்களுக்கு நிறைய பேருக்கு அந்த மாதிரி தோணும். பெண்களுக்கும் அந்த மாதிரி தோணும், ஏன்னா வந்து இந்த மாதிரி வெள்ளையந்தியாக இருக்காங்க அப்படின்னு ஒன்று தோணிடுச்சுன்னா அதன் காரணமாக கூட இவங்க ரொம்ப இன்னசென்ட், அதனால் ஏன்னா அவங்க வந்து அந்த ஒரு பிஹேவியர் சைல்டு லைக்காக இருப்பாங்க. ஸோ ஆனால் அவங்க வந்து சைல்டு லைக்காகவும் இருப்பாங்க, அடல்ட் மாதிரியும் இருப்பாங்க, அந்த ரெண்டு இதுலேயும் மாறி மாறி அவங்க இருப்பாங்க. ஆனால் இவங்களுக்கு வந்து பெரும்பாலும் அவங்க வயது டிஃப்ரென்ஸ் ஜாஸ்தியாக இருக்கும் பொழுது நேச்சுரலாகவே அவங்களுடைய கம்பானியன்ஷிப்பில் போகும்போது இவங்க குழந்தை மாதிரி ஆகிடுவாங்க. இப்போ ஒரு சில ஆண்கள் கூட அந்த மாதிரி, சில பெண்கள் வந்து ரொம்ப தாய் மாதிரி ஒரு எப்போவுமே அந்த மாதிரி இன்ட்ராக்ஷன் பண்ணுவாங்க. அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது இவங்க ஆட்டோமேட்டிக்காக எங்கே போனாலும் கேக்கிக்கன்னு சிரிக்கிறது, ரொம்ப எல்லா பெண்களுடன் பேசுறது, அது மாதிரி ரொம்ப இயல்பாக ஒரு ஃப்ரீ சைல்டு மாதிரி ஆகிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு பாதுகாப்பு இன்மை காரணமாக கூட கண்ட்ரோல் வரும், அந்த கண்ட்ரோல் வந்து சந்தேகப்படுற மாதிரி தோணும், பட் அடிப்படை காரணம் வந்து பாதுகாப்பு இன்மை. ஒரு காலர் லைனில் இருக்காங்க, ஹலோ. ஹலோ சொல்லுங்க. சரி, கொஞ்சம் கிட்ட வச்சுட்டு ஒரு டைரக்ஷன்ல நின்னு பேசுங்க. லீகலா டைவோர்ஸ் ஆகலையா? லீகலா டைவோர்ஸ் ஆகலனா உங்களுக்கு தானே அந்த பொறுப்பு இருக்கு, குழந்தைக்கு செய்ய வேண்டியதெல்லாம் இருக்கு தானே பொறுப்பு? இல்ல மேம், என்ன மேம், உங்க வாய்ஸ் பிரேக் ஆகுது தம்பி, எனக்கு கிளியரா புரியவே மாட்டேங்குது என்ன சொல்ல வரீங்கன்னு. அவங்க கால் கட் ஆயிடுச்சு, அவங்க என்ன சொல்ல வராங்கன்னு புரியல, அந்த வாய்ஸ் வந்து சரியா இல்ல. ஸோ இவங்களுக்கு முன்னாடி ஒரு தோழி பேசிகிட்டு இருந்தாங்க, அவங்க பாதியிலே அவங்க பிரச்சனையை சொல்லாமல் முடிச்சிட்டாங்க. ஒரு சமயம் அவங்களோட ஃபோனில் சார்ஜ் போயிருக்கலாம். ஸோ ரீகனெக்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணலாம் அவங்க, பார்க்கலாம். ஸோ அவங்க சொல்ல வந்தது வந்து இந்த மாதிரி ஒரு நபர் வந்து பேசிகிட்டு இருந்த காரணத்தினால எனக்கும் என் கணவருக்கும் அபிப்பிராய பேதம், அதை சந்தேகப்படுற மாதிரி அவருக்கு தோணிடுச்சு, அதனால் நாங்கள் பிரிஞ்சிருக்கோன்றாங்க. ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஏன்னா ஆண்கள் வந்து தயவு செஞ்சு புரிஞ்சுக்குங்க, நான் அடிக்கடி சொல்கிறது தான், லைட்டாக அப்படி ஒரு கல்லை வீசிட்டு போயிடலாம்னு நினைக்காதீங்க. நீங்கள் வீசுகிற கல் வந்து வெறும் அலைகள் மட்டும் ஏற்படுத்துறது கிடையாது, அது ஒரு சுழலை ஏற்படுத்துது,
அதில் வந்து மாட்டிட்டு பல பேர் வாழ்க்கையை இழந்துடுறாங்க. ஸோ இன்றைக்கு வந்து இந்த மாதிரியெல்லாம் அனாவசியமாக ஒருத்தர் ஒரு பெண்ணுக்கு வந்து துன்புறுத்தல் பண்ணக்கூடாது. ஒரு எஸ்எம்எஸ் அனுப்புறது பேசுறது பொழுது போகலை அப்படின்னா இங்கே திருமணம் ஆகாத பெண்கள்கிட்ட பழக்கம் வச்சுக்கலாம். திருமணம் ஆகாதவங்க திருமணம் ஆகாத பெண்களோட நீங்கள் சிங்கிளாக இருக்கும்போது என்ன பண்ணாலும் அது வேற ஒரு ஆங்கிளில் போகும். ஆனால் திருமணமான பெண்கள் திருமணமான ஆண்கள்ன்ற போது தயவு செஞ்சு கொஞ்சம் நியாயம் தர்மம் பார்த்து பழகுங்க. ஒரு காலர் லைனில் இருக்காங்க. ஹலோ சொல்லுங்க உமாதேவி. உங்க கால் கட் ஆயிடுச்சு. உங்க கணவர் சந்தேகப்படுறாருன்னு சொல்லிட்டு உங்க பிரச்சனை சொல்லிட்டு இருந்தீங்க. சோ அப்புறம் என்னாச்சு? போனை உடைச்சிட்டேன்னு சொன்னீங்க. நான் உடைச்சிட்டேன் மேம். ஆனா எனக்கு அதுக்கப்புறம் எங்க வீட்டுல ஒரு ஒன் மந்த்தா எனக்கு நான் மேரேஜ் அப்போ வந்து இவங்க கிட்ட சொன்னது என்னன்னா நீங்க வந்து குடிக்கவே கூடாது, எனக்கு குடிச்சீங்கன்னா பிடிக்காது அந்த மாதிரி. எனக்கு எங்க அப்பா குடிச்சாங்கன்னாவே எங்க அப்பா எப்பமா குடிக்கிறதே எனக்கு பிடிக்காது. ஆனா என் லைஃப் பார்ட்னர் வந்து எனக்கு குடிச்சீங்கன்னா நான் வந்து சூசைட் பண்ணிக்கிடுவேன் அப்படிங்கறத நான் அவங்ககிட்ட சொன்ன ஃபர்ஸ்ட் ஒரு இது. அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னா நான் குடிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி. ஆனா இந்த பிரச்சனை வரும்போது இவங்க எப்படின்னா தினசரி குடிச்சிட்டு ரொம்ப அசிங்கமா எப்படி சொல்லுனா என்னால சொல்லவே முடியல அந்த லெவலுக்கு பண்ணுவாங்க. லைன் வீடு அந்த வீட்டுல அவ்வளவு அசிங்கமா இது பண்ணுவாங்க ட்ரெஸ்ஸிங். அதுக்கப்புறம் என்னன்னா எனக்கு நைட் கூட ரொம்ப டார்ச்சர் ஆக ஆரம்பிச்சிச்சு. எனக்கே ஒரு இதுல ஒரு ஒரு மாதிரி ஆக ஆரம்பிச்சிச்சு. நம்ம செய்யாத தப்புக்கு இவங்க மனசுல இவ்வளவு ஒரு இதுனா இது வந்து பாசம் கிடையாது, இதெல்லாம் நம்ம மேல உள்ள சந்தேகம் அப்படிங்கறதெல்லாம் எனக்கு அப்பந்தான். எனக்கு வந்து வயசு கம்மி பட் ஆனா எனக்கு அப்படி ஒரு இது தோணி ஆரம்பிச்சிச்சு. எனக்கு அவங்களும் நடந்துகிட்டது அப்படிதான். பகலெல்லாம் என் கூட நல்லா பேசுவாங்க. நீ இல்லட்டா நான் எப்படிமா நான் வாழ்வேன், எனக்கு நீ வேணும் அப்படிங்கிற மாதிரி பேசுவாங்க. நைட் ஆயிடுச்சுன்னா நீ யார் லவ் பண்ண, நீ எப்படி இருந்த, உனையே எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், எனக்கு வந்து உனக்கு வந்து 18 வயசு, உனக்கு நகையும் போட்டு கட்டி கொடுத்துருக்காங்க, நீ ஆளும் நல்லா இருக்கிற, உனக்கு ஏன் என்ன கட்டி கொடுக்கணும், ஏன் என்ன சரியா விசாரிக்கல, அந்த மாதிரி எல்லாம் பேசாரு. சரி, உங்க வீட்டுக்காரர் என்ன வேலை செய்யறாரு? அவங்க கடை வச்சிருந்தாங்க மேம், சொந்த கடை. சரி, உங்க உங்க வீட்ல ஏன் அப்படி உங்களுக்கு திருமணம் பண்ணாங்க? பிளஸ் 2 முடிச்ச உடனே பண்ணிட்டாங்களா? நான் பிளஸ் 2 எல்லாம் முடிக்கல மேம், 8 தான் முடிச்சிருந்தேன். ஏன் நீங்க படிக்கல? உங்களுக்கு படிப்பு வரலையா? நான் இல்ல, நான் படிப்புனா எனக்கு ரொம்ப இன்ட்ரஸ்டிங் மேம். இவங்க கூட என்ன படிக்க வைக்கேன்னு சொல்ல போய் தான் நான் இவங்களை கல்யாணம். ஏன் அப்ப உங்க அம்மா அப்பா உங்களை படிக்க வைக்கல? நான் லவ் பண்ண அப்படிங்கிறதுக்காண்டி என்ன படிக்க வைக்கல. நீங்க 8th படிக்கும்போது லவ் பண்ணீங்களா? என்ன ஒரு பையன் நினைச்சா நான் அதனால சரி அப்படின்னு. ஆனா அப்ப எனக்கு என்ன கோவம், எங்க அம்மா என்ன படிக்க வைக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அதனால நான் வேணும்னே எங்க அம்மாட்ட ஒரு ஈகோ பட்டு நான் அந்த கட்டினா அந்த பையனை தான் கட்டுவேன் அப்படின்னு சிமரா பேசையும் எங்க அம்மா என்ன படிக்க வைக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அதனால நானும் எங்க அம்மா எங்க ஊர்லதான் இருக்க சொன்னாங்க. எங்க அம்மா கூடவே நான் உன் கூட இருந்து உன் முகத்தை பாத்துட்டு நான் உன் கூட இருக்க மாட்டேன், உள்ளுக்கு வேணாலும் போவேன், உன் பக்கத்துலயே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்க அம்மா கூட கூட நான் 1.5 வருஷம் பேசல. எனக்கு அந்த பிடிவாதெல்லாம் உண்டு. நான் எங்க அம்மா கூட 1.5 வருஷம் பேசவே இல்ல. என்ன பாக்க வந்தா கூட நான் பாக்க மாட்டேன். எத்தனை பேர் உங்களுக்கு? கூட பிறந்தவங்க எனக்கு ஒரு அக்கா நானு ஒரு தம்பி. அக்கா எத்தனை வயசுல கல்யாணம் பண்ணிட்டாங்க? அவங்க அவளுக்கும் சீக்கிரமா தான் கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க எங்க தாய் மாமாவுக்கு. அவங்க நல்லா ஹாப்பியா இருக்காங்க. அவங்க எல்லாம் ஹாப்பியா இருக்காங்க. எங்க மாமா எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது. உங்க அக்காவோடையும் தம்பியோட நீங்க நல்லா பேசுவீங்களா, பழகுவீங்களா? எனக்கு எங்க அக்கா பிடிக்கும், என் தம்பிக்கு வந்து என்ன பிடிக்காது. ஏன்னா நான் சின்ன வயசுல இருந்தே நான் அவனை வந்து ரொம்ப இது பண்ணுவேன். அக்கா வந்து அவங்க கிட்ட ரொம்ப பாசமா இருப்பா. நான் வந்து எப்படி சொல்றா, என் ஃப்ரெண்டு கூட இருக்கிற க்ளோஸ் வந்து என் வீட்டுல நான் அந்த மாதிரி இல்ல. எங்க அம்மா வந்து எங்க அக்காவை பெருமையா பேசுவேன், என்ன வந்து இதா சொல்லுவாங்க, அது எனக்கு பிடிக்காது. சரி, அதனால நீங்க காதலிச்சீங்கன்றதுனால அவசரமா பார்த்து உங்க அம்மா அப்பாவும் இந்த வரனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்களா? எனக்கு இந்த மாப்பிள்ளை பார்த்த உடனே பிடிக்கல. போட்டோல பார்த்த உடனே எங்க அம்மா என்ன சொன்னாங்கன்னா கருப்பா இருக்கிறான், கலரா இருக்காங்க, பாக்க கூடாது, நமக்கு வந்து அன்றாட வேலை பார்த்து காசு கொடுக்காங்களா, நம்ம வசதி கேட்டப்ப நல்லா வச்சுக்கிட்டாங்களா, வீடு இருக்கு, சொந்த வீடு இருக்கு, சொந்த கடை இருக்கு, இது போதும். அது இல்லாம பையன் நல்ல பையன், எங்க மாமனார் எங்க மச்சான் இவங்க எல்லாம் குடிக்க மாட்டாங்க, கெட்ட பழக்கம் எதுவுமே கிடையாது, இவங்க கூட பிறந்த அண்ணா அதுலாம். அதை கம்பேர் பண்ணி இவங்கள வந்து அந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிட்டாங்க. எங்க சொந்தக்காரங்கிட்ட விசாரிக்கும் போது அவங்களும் என்ன சொல்லிட்டாங்கன்னா நல்ல பையன் அப்படின்னு மட்டும் சொல்லிட்டாங்க. அதனால இவங்களும் அவசரமா சரி அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுட்டாங்க. எனக்கு இவங்க போன் வாங்கி கொடுத்ததால இவங்க என் கூட பேசின விதம் அந்த அந்த கேரிங் எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நீ சின்ன பொண்ணு, நான் உன்ன நல்லா பாத்துக்கிறேன். நீங்க கொஞ்சம் துருதுருன்னு இருப்பீங்களா? நான் துருதுருன்னு இருப்பேன், ரொம்ப ஜாலியா இருப்பேன்.
ஆனா வந்து மேரேஜ் அப்பெல்லாம் எனக்கு அந்த அந்த ஃபீலிங் எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் இருந்துச்சு. நம்ம லவ் பண்ண பையனை கல்யாணம் பண்ணல, ஆனா இவங்களை கல்யாணம் பண்றமே அப்படின்னு. ஆனா இவங்க அதெல்லாம் விட இனி ரொம்ப பாசமா பாத்துக்கிடுவாங்க. அதனால எனக்கு எங்க அம்மா அப்பா ஞாபகம் யார் ஞாபகமே வராது. நான் எங்க ஊருக்கு கூட போகணும்னு ஆசைப்பட மாட்டேன். சரி, குழந்தை இருக்காமா உங்களுக்கு? ஒரு பையன் மேம். அப்பதான் எங்களுக்கு சண்டை ஆயிடுச்சு. இந்த மாதிரி என் பையன் பிறந்திருக்கும் போது அந்த மாதிரி பிரச்சனை எங்க வீட்டுல எல்லாத்துக்குமே சொல்ல எனக்கு அசிங்கமா போச்சு, கஷ்டமா இருந்துச்சு. யாரு நான் சொல்றத நம்புற மாதிரி இல்ல. அப்ப எனக்கு ரொம்ப கஷ்டமாயிருச்சு. உடனே எங்க அத்தை நம்பர்ல இருந்து நான் போன் பண்ணி அந்த பையனுக்கு, ஏய் நீ யாரு, எனக்கு போன் பண்ணதால எங்க வீட்டுல இவ்வளவு பிரச்சனை, அவன் தினசரி குடிச்சிட்டு வந்து என்ன அடிக்கிறான், இனிமே நான் உன்னை வந்து சும்மா விட மாட்டேன், எனக்கு எங்க தாய் மாமா எல்லாரும் இருக்கிறாங்க, ஆனா வந்து கண்டிப்பா கேட்க சொல்வேன். அப்ப உனக்கு தெரியும் நீ தப்பு பண்ணிய, நான் தப்பு பண்ணனான்னு சொல்லி. ஏன்னா வீட்டுக்காரங்க என்னை வந்து நம்ப மாட்டாங்க. ரொம்ப சிம்பிள், நீங்க போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கன்னா அவங்களே புடிச்சு நம்பர் யாருன்னு புடிச்சு பார்த்து வளாசிருப்பாங்க. ஆனா எங்க வீட்டுக்காரங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, நான் ரெண்டு கொலை பண்ணிருக்கேன் இந்த மாதிரி, ஆனா வந்து அடுத்தவங்களுக்காண்டியே செய்யும் போது உனக்காண்டி நான் இது பண்ண மாட்டேனா, யார் கால் பண்ணாங்களோ அவனை சொல்லு, அவனை கொன்றுலாம், அதுக்கப்புறம் நம்ம நல்லா இருக்கலாம்னு சொல்லிட்டாங்க. எனக்கு அப்பறம் பயம் வந்துருச்சு, என்னடா இது இப்படிலாம் பேசுறாங்களே அப்படிங்கிற ஒரு இது. அதுக்கப்புறம் நான் என்ன யோசிச்சேன்னா, நான் அப்பெல்லாம் எந்த ஈ எறும்பு கூட துரோகமே நினைக்க மாட்டேன். என்னால ஒரு உயிர், அதுவும் ஒரு காரணமே இல்லாம அவ அதுக்கப்புறம் போன் பண்ணி அக்கா நான் தெரியாம பண்ணிட்டேன்னு கேக்குறான், அவனையே நான் சொல்லி கொடுக்கணும். நான் அப்ப என்ன நினைச்சேன்னா, என்னோட வாழ்க்கை எப்படி அப்படிங்கறத காட்டுறதுக்காண்டிதான் இந்த இந்த நிகழ்ச்சியே நடந்திருக்கு. இனிமே இந்த மனுஷன் கூட வாழ முடியாது, நம்ம வேண்டாம், எனக்கும் இவங்களுக்கும் மேட்ச் ஆகாது அப்படிங்கிற ஃபீல்ல தான் நான் வந்து எனக்கு வேண்டவே வேணாம், எனக்கு டைவர்ஸ் குடுத்துருங்க அப்படின்னு சொல்லி சண்டை போட்டு இது பண்ணி. எங்க அம்மா என்ன சொல்லிட்டாங்கன்னா, நீ வந்து வாழ்ந்தனா ஹஸ்பண்ட் கூட வாழணும், அப்படி இல்லைன்னா ஏன் வீட்டுக்கும் வரக்கூடாது அப்படின்ட்டாங்க. அப்ப எனக்கு எங்க போகணே தெரியல, ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அப்பதான் நான் மில்ல வேலை பார்த்ததால அங்க என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டேன். போய் 2 மாசம் இருந்தேன். ஆனா என் பையனை வந்து எங்க வீட்டுக்காரங்க வாங்கிட்டாங்க. அது எனக்கு பிறந்தனா எனக்கு என் கூட இருக்கணும், இல்ல அப்படின்னா நீ வச்சுக்கோ அப்படின்ட்டாங்க. அப்ப எனக்கு வந்து ஒரு கோவம், இது இவனுக்கு தான் பிறந்தது, இவனோட குழந்தை, இவனுக்கு நம்பிக்கை இல்ல. எத்தனை மாசமா அந்த குழந்தைக்கு? அப்போ அவனுக்கு 1.5 வயசு மேம். இப்ப நான் இதுதான் மேம் கேட்கணும், அப்போ நான் ஒன்னே சரின்ட்டு அவனோட குழந்தை, அதுவும் இல்லாம அவனோட ரத்தம், என் பையனுக்கு அவன் அவனை மாதிரி வருதா யார மாதிரி வருதுன்னு பாக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஒரு வரட்டு கோபத்துல நான் விட்டுட்டேன். அவங்களும் வாங்கிட்டாங்க, ஏன்னா எனக்கு பையன் வேணுவே வேணும் அப்படின்னு. நானும் கொடுத்துட்டேன். கொடுத்துட்டு நான் அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்ட தேடி அங்க போயிட்டேன். என் ஃப்ரெண்டு கூட இருக்கும்போது எப்படின்னா, எல்லாருமே எனக்கு மேரேஜ் ஆனது, அவங்க எல்லாம் மேரேஜ் ஆகாத பொண்ணுங்க, நான் மேரேஜ் ஆகி எனக்கு குழந்தை இருக்கு, ஹஸ்பண்ட் இருக்கு, குடும்பம் இருக்கு, என்னால அவங்க கூட வந்து நல்லா பழக முடியல, எனக்கு ஃபீலிங் எல்லாம் என் பையன் அழுகிற மாதிரியே தோணும், எனக்கு ரொம்ப கஷ்டமா ஆக ஆரம்பிச்சிருச்சு, என் பையன் இல்லாம இருக்க முடியாது அப்படிங்கிற சூழ்நிலை எல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. எங்க அம்மாவுக்கு போன் பண்ணா, எங்க அம்மா அப்ப வந்து மில்ல வேலை பாக்குற அந்த என் பசங்க எல்லாம் சேர்ந்துதான் எங்க அம்மாவோட போன் நம்பர் எடுத்து அவங்களுக்கு போன் பண்ணி, இந்த மாதிரி உங்க பொண்ணு அழுதுகிட்டே இருக்கிறா, ரொம்ப கஷ்டப்படுறா, இங்க கூட்டு போங்க அப்படின்னு சொல்லும் போது, என்ன அதுக்கப்புறம்தான் எங்க வீட்டுல கூப்பிட்டே வந்தாங்க. எங்க அம்மா வீட்டுக்கு வந்து நான் 1.5 வருஷம் இருந்தேன். அப்ப கேஸ் நடந்துச்சு, அவங்க வந்து டைவர்ஸ் குடுத்திருந்தாங்க. என்ன குடுத்துட்டாங்கன்னா, நான் நகையெல்லாமே என் ஹஸ்பண்ட் தான் குடுத்திருந்தேன், இது போன் நகை, வக்கீல் சொன்னதை கேட்டுட்டு நகையெல்லாம் தூக்கிட்டு எவங்க கூடயோ போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டாங்க. எங்க அம்மாவுக்கு கோவம், என் பிள்ளை வந்து இவ்வளவு கஷ்டப்பட்டு இது பண்ணி நகையெல்லாம் கழட்டி குடுத்துட்டு இவா வந்து நானும் வீட்டுல சேர்க்கல இவனும் சேர்க்கல அப்படிங்கறதுக்காண்டி என் பிள்ளை எங்கயோ கஷ்டப்பட வேலை பார்க்க போயிருச்சு. ஆனா அதுக்கப்புறம் நான் வேலை பார்த்ததுதான் தெரிஞ்சது பரவாயில்ல, இவன் என் வீட்டுல சேர்த்தாங்க. அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னா, என் பிள்ளை எப்படி இவன் சொல்லலாம், அதை இவனை நிரூபிக்க வைக்கணும், என் குடும்பம் எல்லாம் அசிங்கப்பட வச்சுட்டான்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேஸ் போட்டிருந்தாங்க. அப்போ 1.5 வருஷம் ஓடிக்கிட்டே இருந்துச்சு. நான் பையனை தேடி போகும்போதுலாம் எங்க மாமியார் வந்து எனக்கு காட்ட மாட்டாங்க, எங்க ஹஸ்பண்ட் வந்து என்னை வீட்டுலயே விட மாட்டாங்க. அப்போ போலீஸ் ஸ்டேஷன்ல எப்படி கம்ப்ளைண்ட் கொடுத்துருவாங்கன்னா, என் நகையெல்லாம் தூக்கிட்டு போயிட்டா, நான் திருப்பி வச்சுன்னு அதெல்லாம் எடுத்துட்டு போயிட்டா அப்படின்னு. எங்க அம்மா அப்புறம் என்னை விடவே மாட்டாங்க. அப்புறம் ஒரு நாள் இந்த மாதிரி கேஸ் நடந்துகிட்டே இருக்கும்போதுதான், நான் அவங்கள போய் கண்டிப்பா பாக்கணும் என் ஹஸ்பண்ட அப்படின்னு சொல்லிட்டு 1.5 வருஷம் கழிச்சு நான் பாக்க போறேன். அவங்க வேலை பார்த்த கடையில போய் தேடி போறேன். நானு போய் பார்க்கும்போது என் ஹஸ்பண்ட் வந்து இல்ல, கேஸ்க்கு போயிருக்காங்கன்னு சொல்லிட்டாங்க. எப்போதுமே நான் வாய்தாக்கு போகணும்னா அவங்க வரமாட்டாங்க, ஆனா அன்னைக்கு எனக்காண்டி என்ன பாக்க போயிருக்காங்க. நான் ஆனா இவங்களை தேடி கடைக்கு வந்திருந்தேன். அப்போ என்ன வந்து சொல்றாங்க, கடையில உள்ள ஓனர் இந்த மாதிரி ஒரு பொண்ணு உன்ன தேடி வந்துச்சு, ஒரு புள்ளமா கொஞ்சம் கலரா முடி நீளமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லியும், ஓ இவளாதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, என்ன எங்க பாட்டி ஊரு வந்து பக்கத்துலதான், அவங்க ஊருக்கு என்ன தேடி அங்க போய் சொல்ல போயிருக்காங்க எங்க சித்திட்டா. ஒரு கலெக்டர் பேசிட்டு இருந்தோம் உமான்னு ஒரு நேயர்கிட்ட. ஹலோ மேடம். சோ இப்போ உங்களோட பிரச்சனை என்னன்னு சொல்லுங்கம்மா.
நான் அதுக்கப்புறம் நான் போய் தேடி போனதால என் ஹஸ்பண்ட் வந்து டைவர்ஸ் ஓடிக்கிட்டு இருக்கும் போது இன்னும் ஒரு ஒரு அடுத்த மாசத்துல வந்து டைவர்ஸ் கிடைக்க போதுன்னா அந்த மாசத்துக்கு முன்னாடி நான் தேடி போனதால நான் வந்து இவங்க நகையும் கொடுக்க மாட்டாங்க என்னோட குழந்தையும் கொடுக்க மாட்டாங்கன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. ஆனா எங்க வீட்டுல உள்ளவங்க எப்படின்னா நகையும் வாங்கணும், அதே நேரத்துல இவன் தப்பா சொன்னது நிரூபிக்கவும் செய்யணும் அப்படிங்கறது அவங்களோடது. சரி, இப்ப உங்க வயது என்ன? நடக்கும் போதே திருப்பி போய் சேர்ந்துட்டீங்க? எவ்வளவு நாள் ஆச்சு சேர்ந்து? இப்போ சேர்ந்து 5 வருஷம் ஆயிடுச்சு மேம். இப்போ ஒரு பாப்பா கூட ரெண்டாவது குழந்தையும் பிறந்தாச்சு. சரி, ஓகே, இப்போ நல்லா ஹாப்பியா தானே இருக்கீங்க உங்க கணவரோட? இல்ல மேம், இப்ப நான் வந்ததால எனக்கு கொஞ்சம் கூட மரியாதை இல்ல மேம். மறுபடியும் அவங்க புரிஞ்சுக்கிற மாதிரியே இல்ல. அவங்க பக்கத்து வீட்டுல யாரு கூடயும் பேசக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, நான் பேச மாட்டேன். ஒரு வீட்டுல இப்ப 10 கிளாஸ் படிக்கிற பையன் இருக்கானா அந்த வீட்டுல பேசக்கூடாதுன்னு சொல்றாங்க. அதுக்கு கூட நான் சரி ஓகே அப்படின்னு சொல்லி பேசாமதான் இருக்கிறேன். ஆனா நான் இருக்கிறது 3rd மாடி. நான் பால்கனில எட்டி பார்த்தா கூட அங்க யாருமே இருக்க மாட்டாங்க. நான் பசங்க இருக்கும்போது நான் எட்டி பார்க்க மாட்டேன். ஆனா இவங்க சொல்றது என்னன்னா நான் யாரையோ பாக்குறதுக்காண்டிதான் நான் நிக்கிறேன். இந்த மாதிரிதான் சொல்றது. என்னை அடுத்தவங்க கூட கம்பேர் பண்ணி நீங்க ஒண்ணு பண்ணுங்க, உங்க வீட்டுக்காரோட கடையில போய் உட்கார்ந்துருங்க. எனக்கு நகையும் வேண்டாம் ஒண்ணும் வேண்டாம். சரி, அது உண்மையா? அதான் மேம், அது உண்மையா? உண்மைதான் மேம். சரி, அப்ப எப்படி உங்களுக்கு சாகணும்னு மனசு வருது? நான் சாகணும்னு முடிவு பண்றேன். ஆனா வந்து என் தீபக் என்ன பார்த்து அழுவான், அம்மா வேணாமான்னு சொல்லி விட்டுருவேன். ஆனா அதுக்கப்புறம் எனக்கு சாகணும்னு தோணாது. ஆனா இவங்க செய்யறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது எனக்கு வாழ்க்கையே பிடிக்கல. நான் ஏன் இது இப்படி வாழணும்? மரியாதையும் இல்ல மேம், என் மேல நம்பிக்கையும் இல்ல. நான் சாகுறதண்டிக்கு ஒரு வைஃப் எதுக்காண்டி வாழ்றாங்க? தன்னோட கணவன் இந்த உலகத்துல உன்ன மாதிரி யாருமே கிடையாது, என் வைஃப் நல்லவா அப்படின்னு அவங்க சொன்னா போதும். இப்ப உமா, நீங்க நிறைய நேரம் பேசிட்டீங்க, நான் உங்களோட பிரச்சனை என்னன்னு ரொம்ப துல்லியமா புரிஞ்சுக்கிட்டேன், சரியா? ஆனா இப்ப இதுல வந்து உங்க கணவரோட பக்கத்தையும் பார்க்கணும். அதாவது நீங்க வந்து நான் சொல்லிட்டு நீங்க உங்களுடைய வருத்தங்கள் உங்களுடைய விஷயங்கள் எல்லாத்தையும் நல்லா பதிவு பண்ணிட்டீங்க. ஆனா இப்ப நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கணும். இப்போ சாதாரணமா வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த நிகழ்ச்சி திருப்பி ரீடெலிகாஸ்ட் ஆகும் சாட்டர்டே அன்னைக்கு. அப்ப பாருங்க, சில பேர் வந்து கொஞ்சம் அழகா இருக்காங்க, துருதுருன்னு இருக்காங்கன்னா அவங்களே அறியாம அவங்க சில நடைமுறை பாவனங்கள் வழியாக சில விதமான அட்ராக்ஷன் பண்ணிட்டே இருந்தாங்கன்னா அது வந்து கூட இருக்கிற நபருக்கு ஒரு பாதுகாப்பின்மையை ஏற்படுத்தும். அதன் காரணமாக அவங்க கண்ட்ரோல் பண்றாங்களே தவிர அவங்களுக்கு உள்ளபடியே சந்தேகம் இருக்காது. அவங்களுக்கு பயம் என்னன்னா, இப்ப நீங்க ரொம்ப வெள்ளையண்டியா இருக்கீங்க, ரொம்ப இன்னசென்டா இருக்கீங்க, உங்களை ஈஸியா ஏமாத்திடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபியர் அவங்களுக்கு இருக்கலாம். அதன் காரணமா தான் ஆரம்பத்திலிருந்து உங்களை அவங்க கண்ட்ரோல் பண்ணிட்டே இருந்திருக்கலாம். புரியுதா உங்களுக்கு? இல்ல மேம், இப்ப அவங்களே என்கிட்ட சொல்றாங்க, உன் கூட ஓப்பனா என்னால வாழ முடியாது, வேணாம், நீ சொல்றதுதான் கரெக்ட், எனக்கு என்கிட்ட பசங்களை கொடுத்துரு, நீ வேண்டாம், நம்ம ரெண்டு பேரும் இப்படி மனசுல பாசமே இல்ல. நாங்க ரெண்டு பேரும் எப்படி சொல்லணும், ஓப்பனா சொல்லணும்னா நாங்க ரெண்டு பேரும் இல்ல. எனக்கு தெரிஞ்சு இப்ப நீங்க ரெண்டு பேருமே என்ன செய்யணும்னா, உங்க ரெண்டு பேருக்கும் தாம்பத்திய வாழ்க்கை கிடையாது, சரியா? உங்க ரெண்டு பேருக்கும் ஒரு நல்ல திருமண வாழ்க்கை கிடையாது இந்த ஜென்மத்துல, ஒரு ஃபுல் ஸ்டாப் வைங்க. ரெண்டு பேருமே ரொம்ப சுயநலமா இருக்கீங்க. இப்ப நீங்க ரெண்டு பேர் நீங்க இவ்வளோ பிரச்சனைக்கு அப்புறமும் இன்னொரு குழந்தைய வேற நீங்க உலகத்துக்கு கொண்டு வந்திருக்கீங்க. ஓகே, இவ்வளோ பிரச்சனை ஆச்சு, நீங்க பிரிஞ்சு போனீங்க, கோர்ட்ல உங்க மேல அபாண்டமா பழி போட்டாரு. அப்ப அதையெல்லாம் மீறி உங்க ரெண்டு பேருக்குமே அந்த தாம்பத்தியம்ன்ற ஒரு விஷயத்துல மட்டும் ரொம்ப அட்ராக்ஷன் இருக்கு. ஓகே, ஸோ அது ஒன்னே ஒண்ணுதான் உங்களை இணைத்து வச்சிருக்கு திருமணத்துல. ஸோ நீங்கள் அதை அப்படியே ஹேண்டில் பண்ணுங்க. ஸோ ஏன்னா உங்களுக்கும் வந்து அவர் இல்லாமல் கஷ்டம் சின்ன வயசு, அவருக்கும் நீங்கள் இல்லாமல் கஷ்டம் சின்ன வயசு. ஸோ அதனால் நீங்கள் இருக்கிற ப்ளஸ் இந்த தாம்பத்திய உறவு காசு பணம் இருக்குது அப்படிங்கிறத மட்டும் நல்லா மேக்னிஃபை பண்ணிவிட்டு
அது மட்டும் தான் உங்களுக்கு திருமண வாழ்க்கையில் கிடைக்கும். மற்றபடி நீங்கள் ரெண்டு பேருமே ஒருத்தரை ஒருத்தரை புரிஞ்சுக்க முடியாது. இது வந்து யார் குறைபாடுன்னே சொல்ல முடியாது. நீங்கள் ரெண்டு பேருமே சுயநலமாக இருக்கீங்க. அதனால ரெண்டு பேருக்குமே வந்து இது யாரு ஆரம்பிக்கிறேன் இப்போ ஒருத்தர் உங்களை புரிஞ்சுக்கணும்னா ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து அவங்கள ட்ரை பண்ணிக்கணும் புரிஞ்சுக்கிறதுக்கு. ஸோ அப்படி யார் தியாகம் பண்ண ஃபஸ்ட்டு தயாராக இருக்கீங்களோ அப்போ இன்னொருத்தவங்களும் தியாகம் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு 10 வருஷம் கழித்து ரெண்டு பேருக்குமே தோணும் இதெல்லாம் ரொம்ப நான்சென்ஸாக நம்ம சண்டை போட்டுட்டோம், நம்ம எப்படி அன்பை வந்து உங்களுக்கு அன்பை ஃபீல் பண்ண தெரியல, அவருக்கும் அன்பை ஃபீல் பண்ண தெரியல, அதுதான் ப்ராப்ளம். ரெண்டு பேருக்குமே அன்புனா என்னன்னு தெரியல. ஸோ நீங்கள் வந்து சினிமாத்தனமாக ஏதோ காதல்லாம் நினச்சிக்கிறீங்க. ஸோ உங்கள் ரெண்டு பேருக்குள்ளே வந்து அந்த ஒரு சுயநலம் தான் வந்து ஆட்டி படைக்குது. நீங்கள் இப்போ செய்ய வேண்டியதெல்லாம் அவர் வந்து ஒரு அப்பாவாக இருக்கணும், நீங்கள் ஒரு அம்மாவாக இருக்கணும், அவ்வளோதான். வீடு வந்து இன்னைக்கு வந்து உங்கள் வீட்டில் வந்து ரெண்டு குழந்தைங்க இருக்குது, அந்த குழந்தைங்களுக்கு நீங்கள் வேலை செய்ய வந்து தான் நினச்சிக்கோங்க. போனீங்கனாலும் திருப்பி ஒரு 2 வருஷம் கழிச்சு திருப்பி போய் சேர்ந்துக்குங்க. இந்த மாதிரி நாங்க அனுபவத்துல நிறைய பாத்துக்கிட்டோம். சரியா? இப்ப உங்க ரெண்டு பேரோட திருமண வாழ்க்கை வந்து முடிவுக்கு வரவே வராது. அது இயற்கை ஏதாவது பண்ணாலொழிய நீங்கள் ரெண்டு பேரும் பிரிய முடியாது. இது ஒரு மாதிரி ஒரு கிரிட்லாக். ஓகே, ஏடா கூடமாக போய் ரெண்டு பேருமே மாட்டிக்கிட்டீங்க அதில். ஸோ அதனால் இன்றைக்கி வந்து அதை புரிஞ்சுக்கிட்டு அந்த திருமண உறவுன்றத நடுவில் எங்கேயாவது தூக்கி தூரம் வச்சுருங்க. இப்போ ஒரு அம்மாவாக இருக்கீங்க, அந்த அம்மா வேலையை கரெக்டாக பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஆலோசனை தேவை, உங்கள் கணவருக்கும் தேவை. என்னுடைய நம்பரை வாங்கிக்கிட்டு பேசுங்கம்மா, உங்களுக்கு இலவசமாகவே ஆலோசனை தரப்படும். இன்றைக்கி பேசின நேயர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. தொடர்ந்து காத்துட்ருக்கேன் உங்களோட ஃபோன் கால்ஸ்க்காக. இன்றைக்கி 5 மணி வரைக்கும் நீங்கள் கால் பண்ணலாம், 0444906777. அதை எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணி டெய்லி ஒளிபரப்பு பண்ணுறோம், யூடியூப்பில் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த நிகழ்ச்சியோட மறு ஒளிபரப்பு கூட சாட்டர்டே நைட் 9:00 வரும். நீங்கள் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட இந்த ஃபீட்பேக் வந்து எங்களுக்கு ரொம்ப ஊக்கமளிக்கதாக இருக்குது. விடைபெறுகிறேன், நன்றி, வணக்கம்.